தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 1,15,00,000 குடும்பங்களுக்கான ₹13,720 கோடி நிதி ஒதுக்கீடு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்று வரும் பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு புதிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. கிளாம்பாக்கம் மார்க்கம் வழியாக செல்லும் புறநகர் ரயில்களின் எண்ணிக்கையை தெற்கு ரயில்வே அதிகரித்திருக்கிறது. சென்னை புறநகர் பகுதியில் அமைந்துள்ள கிளாம்பாக்கத்தில் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இயங்க தொடங்கியதிலிருந்து அதை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் வலியுறுத்தல் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தெற்கு ரயில்வே கிளாம்பாக்கம் மார்க்கம் வழியே செல்லும் புறநகர் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. பயணிகள் வசதிக்காக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்ட 5 புறநகர் ரயில்கள் கூடுவாஞ்சேரி வரை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து கூடுவாஞ்சேரிக்கு 7:19, 8:15, 8:45, 8:55, 9:40 ஆகிய நேரங்களில் புறநகர் ரயில்கள் புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கூடுவாஞ்சேரியிலிருந்து தாம்பரத்திற்கு கூடுதலாக 5 ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை 8:55, 9:45, 10:10, 10:25, 11:20 ஆகிய நேரங்களில் 5 புறநகர் ரயில்கள் கூடுவாஞ்சேரியிலிருந்து தாம்பரத்திற்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்பட்ட ரயில்கள் இனி கூடுவாஞ்சேரி வரை இயக்கப்படும் என்றும், தாம்பரம் முதல் கூடுவாஞ்சேரிக்கு 5 புதிய ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு நாளை முதல் அமலுக்கு வரும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 1,15,00,000 குடும்பங்களுக்கான ₹13,720 கோடி நிதி ஒதுக்கீடு.